ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ராஜசேகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கீழேயே வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலுக்கு போடக்கூடிய எல்லா வீடியோஸும் உடனே வரும். ஸோ ஸ்டோரி டெல்லிங் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ரொம்ப பாப்புலர் ரைட்டர்ஸ் எழுதின பாப்புலர் ஸ்டோரிஸ் கொடுத்துட்ருக்கோம். ரொம்ப டச்சிங்கான, சஸ்பென்ஸான, த்ரில்லிங்கான க்ரைம் ஸ்டோரிஸ் உட்பட எல்லாமே, நகைச்சுவை கதைகள் எல்லாமே வந்துட்டுருக்கு. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு லைக் கொடுத்துடணும், உரிமையோடு கேட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய ஸ்டோரி என்ன அப்படின்னா, எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் எழுதிய இல்லம் அப்படிங்கிற சிறுகதை. ஸோ இல்லம் அப்படிங்கிறத நம்ம வீடு, ஹோம், ஹவுஸ் எல்லாமே சொல்கிறோம். நம்ம எதிர்பார்க்காத ஒரு திருப்பத்தோடு இந்த கதை நகரும். கதையினுடைய எண்டில் சுஜாதா அவர்களுடைய வழக்கம் போல் அவர் கதைகளில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய ட்விஸ்ட்டு வந்து இருக்கும். அந்த ட்விஸ்ட்டை பார்த்த உடனே எவ்வளோ பெரிய ஒரு தீர்க்கதரிசி அவர் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியும். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னால் அவர் எழுதின கதை இன்றைக்கும் இந்த காலகட்டத்தில் அது வந்து நடைமுறைக்கு வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயமாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? கதை வாசிப்பு உங்கள் ராஜசேகர். சுஜாதா எழுதிய சிறுகதை இல்லம். அம்மா போய் 8 வருஷமாகிவிட்டது. அப்பாவுக்கு வயது 75 நெருங்கிவிட்டது. அவரை யார் வைத்துக் கொள்வது என்பதில்தான் எங்களுக்குள் முரண்பாடு. நான் ராஜாராமன், இருப்பது அசோக் நகர். 2 ரூம் ஃப்ளாட்டில் 2 குழந்தைகள், மனைவி, அவள் அப்பா வேறு. அப்பாவுக்கு ஒத்து வரவில்லை. அண்ணா சாமாவிடம் அப்பா தாராளமாக இருக்கலாம், ஆனால் அண்ணா தினம் தினம் தண்ணி அடிச்சிட்டு வருவதும், வீட்டுக்குள்ளேயே சிகரெட் பிடிப்பதும், சிக்கன் சாப்பிடுவதும், குழந்தைகளின் பாப் சங்கீதமும், கணவன் மனைவிக்குள் சதா சண்டை வருவதும், இதைவிட தினம் மன்னி அப்பாவிடம் இந்த மாதிரி பிள்ளையை வளர்த்துருக்கீங்களே என்று சொல்லி காட்டுவதும் அப்பாவுக்கு பிடிக்கவே இல்லை. தம்பியிடம் இருக்கலாம், அவனுக்கு இப்போதுதான் கல்யாணமாகி இருக்கிறது. அவன் இருப்பது ஆர்மி குவார்டர்ஸில். அந்த பெண் பஞ்சாபி பெண். தினம் இருவருக்கும் ஊர் சுற்ற வேண்டும். அந்த பெண் பேல்பூரி, பாவ்பாஜி, பானிபூரி, பீட்சாவிலேயே உயிர் வாழ்பவள். அவளை போய் ரசம் வை, சாம்பார் வை, துவையல் அறை என்று சொன்னால் சரிப்பட்டு வரவே வராது. அதோடு அப்பாவுக்கு கட்டில் சப்தம் தாங்காது. இதனால் என்ன செய்வது என்று நாங்கள் யோசித்ததில் அப்பாவே எங்களை கூப்பிட்டு, எத்தனை நாள் நான் இருப்பேன் என்று தெரியாது. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கப்பா மனதிற்குள். உடல் ஆரோக்கியமா இருக்கிற வரை நான் ஒரு நல்ல ஹோமில் சேர்ந்து கொள்கிறேன். எனக்கு வரும் பென்ஷன் பணம், வட்டி பணம் என் செலவுகளுக்கு போதும். இதை பற்றி உங்களுக்கு எந்தவித குற்ற உணர்வும் வேண்டாம். உங்கள் மேல் எனக்கு எந்தவித வருத்தமோ வெறுப்போ கிடையாது என்றார் பிராக்டிக்கலாக. அப்பாவுக்கு ஊருக்கு வெளியே ஒரு எஸ்டேட் இருந்தது. அதை விற்று விடுவதை பற்றி பேச்செடுத்தோம். அதை பற்றி அப்புறம் பேசுவோம் என்றார் அப்பா. அப்பா ஒரு சுகசாந்தி என்னும் ஹை கிளாஸ் முதியோர் இல்லத்தில் சேர்ந்தார். ஊருக்கு வெளியே தாம்பரம் தள்ளி இருந்தது. அடிக்கடி போய் பார்த்து கொள்ள முடிவதில்லை. அதை தவிர அவருக்கு ஏகப்பட்ட வசதிகள் அங்கே. 15 நாட்களுக்கு ஒரு முறை அவரிடமிருந்து கடிதம் வரும், ஆனால் அண்மையில் வருவதில்லை. தற்செயலாக அண்ணா சாமா அப்பாவின் நிலம் பற்றி விசாரித்தான். அங்கே ஏதோ ஃபேக்டரி வருவதால் கோடிக்கணக்கில் போகும் என்றான் அவன். மேலும், என்ன அப்பாவை போய் பார்க்க வேண்டாமா ராஜா? இப்படி முதியோர் இல்லத்துல கேட்பாரற்று விட்டு விட்டால் எப்படி? மயிலாப்பூர்ல நான் இருக்கும் கட்டடத்திலேயே ஒரு ஃபிளாட் விலைக்கு வருது. அதை வாங்கி அப்பாவை அங்கே வைத்துக் கொள்வதுதான் உசிதம். கடைசி காலத்தில் தாம்பரத்தில் அவருக்கு ஒன்று கிடக்க ஒன்று ஆகிவிட்டால், சில நாளால் லெட்டர் வேற வரவில்லை. அந்த நிலத்தை என்ன பண்ண போறாருன்னு தெரியல என்றான் அண்ணா. கடைசியில் நாங்கள் எல்லோரும் கால் டாக்ஸி எடுத்துக்கொண்டு அப்பாவை பார்க்க போனோம். பாதை கரடுமுரடாக இருந்தது. டாக்ஸி போய்கொண்டே இருந்தது. குதித்து குதித்து ஒரு வழியாய் போய் சேர்ந்தோம். அப்பாவை சேர்க்கும் போது இருந்ததை விட இப்போது ரொம்ப மாறியிருந்தது. நிறைய மரங்கள் உயரமாக வளர்ந்திருந்தன. காம்பவுண்டுக்குள் ரோடு சுத்தமாக இருந்தது. உபதேச வாசகங்கள் கம்பத்துக்கு கம்பம் எழுதி வைத்திருந்தார்கள். ஆரோக்கியம்தான் ஆனந்தத்தின் அடிப்படை என்பது போல நிசப்தமாக இருந்தது. கதவை மூடினதும் காலம் நின்று போனது போல் இருந்தது. டாக்ஸியை வெளியே நிறுத்திவிட்டு
உள்ளே நுழைந்தோம். உள்ளே நெருங்கிய போது இல்லத்தில் ஒரு விழா போல எங்கும் தோரணம் கட்டி டேப்பில் இனிமையாக சப்தம் குறைவாக நாயனம் வாசித்து கொண்டிருக்க, அப்பாவின் அறைக்கு சென்றபோது அவருக்கு ஒரு பெண்மணி புது வேஷ்டி அணிவித்து கொண்டிருந்தாள். அப்பா எங்களை பார்த்து புன்னகைத்தார். வந்துட்டீங்களா? லோச்சு, தீஸ் ஆர் மை சன்ஸ். லெட்டர் கிடைச்சுதா? என்ன லெட்டர் என்றோம் நாங்கள். நான் கொடுத்த லெட்டரை போஸ்ட் பண்ணிட்டியோ லோச்சு? லெட்டர் போட்டிருந்தேனே, கிடைக்கல. என்ன தபால் இலாக்காவோ? போன் வேற ஒரு வாரமா வேலை செய்யல. பட்டு வேஷ்டியை இடுப்பில் 3 முறை சுற்றி கட்டி கொண்டிருந்தார். மூஞ்சி தெளிந்து இன்னும் 15 வருடங்களுக்கு தாக்கு பிடிப்பார் போல தெம்பாக இருந்தார். என்ன லெட்டர்ப்பா என்றேன் நான். என்னை இந்த இல்லத்துல பரிவா பார்த்துண்ட சுலோச்சனாவை இன்னைக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். இவளுக்கும் 3 பிள்ளைகள் அமெரிக்காவில் இருக்கா. இனிமே இவதான் எல்லாம், இவளுக்கு தான் எல்லாம் என்றார் அப்பா. எங்கள் திறந்த வாயில் ஸ்வீட் சாப்பிடுங்க என்று ஆளுக்கு ஒரு ஜிலேபி வில்லலை லோசனா செலுத்தினார். கதை முற்றும். கதையை படிச்சுட்டு ஒரு வாசகர் ஒரு கமெண்ட் போட்டிருந்தாரு. அப்பா தான் கல்யாணம் பண்ணிக்க போறத தன்னுடைய பசங்களுக்கு கடிதம் மூலமா தெரியப்படுத்தி இருந்தாரு. சில பிரச்சனைகள்னால அந்த கடிதம் பசங்களுக்கு கிடைக்கல. ஆனா இதே பொண்ணு, ஒரு பொண்ணு அவருக்கு இருந்திருந்தா அந்த பொண்ணை கேட்டுட்டு கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படிங்கிறத பத்தி முடிவெடுத்திருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. பசங்க அப்படிங்கறனால தெரியப்படுத்தியிருக்காரு கல்யாணம் பண்ணிக்க போற முடிவை. ஆனா ஒரு பொண்ணா இருந்தா தன்னுடைய பொண்ணு கிட்ட அந்த முடிவு, அந்த விஷயத்த சொல்லி அந்த பொண்ணு என்ன சொல்றாங்களோ அதை கேட்டு முடிவெடுத்திருப்பாரு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாரு. யோசனை பண்றப்ப சரியோ அப்படிங்கிற மாதிரி தோணுது. ஆனா ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை பொறுத்து தான் அந்த விஷயம் கரெக்டாக இருக்குமோ அப்படிங்கிறது வந்து என்னுடைய கருத்தாக இருக்குது. நன்றி.